அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவர்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. முதலாவதாக ஒன்னாம் ஹதீஸிலிருந்து 30வது ஹதீஸ் வரை சொல்லி காண்பிப்பதற்கு மாணவர் அஸ்ஹர் ஷஃபி சன்னாப் சாலிம் அப்துல்லா சன்னாப் ஹபீப் ரஹ்மான் எம் ஹாஷிம் சன்னாப் ஹாலித் புகாரி ஆகிய மாணவர்களை அழைக்கின்றோம். உண்மையான நம்பிக்கை உள்ள ஒரு வியாபாரி, மைமேனாலே நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீதிகள் ஆகியோருடன் இருப்பார். அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவர்களின் இஸ்லாமிய பயிற்சி கேள்வி பதில் கேட்பதற்கு ஜெயின் சன்னாப் ஹாரி கமாலுதீன் சன்னாப் சைபன். அவர்களின் பெயர் என்ன? அப்துல் காதா என்பதாகும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹல்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் என்ன? அப்துல்லா என்பதாகும். முதன் முதலாக முஸ்லிம்கள் எப்பொழுது காபாக்குள் தொழ ஆரம்பித்தார்கள்? ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமான பிறகு. ஹல்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த சூராவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றார்கள்? தஹா என்ற சூராவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றார்கள். காற்றையும் ஜின்களையும் ஆட்சி செய்யும் அதிகாரம் எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எந்த நபியே மீன் விழுங்கியது? யூனஸ் நபியே மீன் விழுங்கியது. ஆடு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் யார்? ஆடு சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள். சமூக சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் யார்? சமூக சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள். எந்த நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? எந்த நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? அஹ்லுல் பைத் என்று யாருக்கு சொல்லப்படும்? அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாருக்கு அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படும். ஹல்ரத் ஹசன் ரலியல்லாஹு தலைவராக இருப்பவர் யார்? ஹல்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொன்னார்? ஹல்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகளாவார்.
சொர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாக இருப்பவரார். அவர்கள் சொர்க்க பெண்களுக்கு தலைவியாக இருப்பார்கள். ஜம்ஜம் என்றால் என்ன? ஜம்ஜம் என்பது ஒரு பறக்கத்தான கிணற்று தண்ணீர் ஆகும். இது காபத்துலாவுக்கு மிக அருகில் இருக்கின்றது. அஜ்ருல் அஸ்வத் என்றால் என்ன? ஹஜ்ருல் அஸ்வத் என்பது சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு பறக்கத்தான கல்லுக்கு ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படும். இது காபாவின் சுவற்றில் பதிக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷல்லா பாரக்கல்லா. மிக அருமையாக கேள்வி பதிலையும் சரியாக சொல்லி முடித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அவர்களுடைய திறமையையும் எல்லாம் இம்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக நான்காம் வகுப்பு மாணவர்களின் கேள்வி பதில். ஷகீல், சன்னாம் சுல்தான், அஸ்அத் இரண்டு மாணவர்களை அழைக்கின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா வேதங்களை ஏன் இறக்கி அருளினான்? மனிதர்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா வேதங்களை இறக்கி அருளினான். அல்லாஹ் தஆலா எத்தனை வேதங்களை இறக்கி அருளினான்? சிறியது பெரியது என நிறைய வேதங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான். அல்லாஹ் தஆலாவின் சிறியது பெரிய வேதங்களுக்கு என்னென்ன பெயர் கூறப்படும்? சிறிய வேதங்களுக்கு சூப்புகள் என்றும் பெரிய வேதங்களுக்கு அருளப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லப்பட்டுள்ளது. திருக்குர்ஆன் எந்த நபிக்கு அல்லப்பட்டது? திருக்குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லப்பட்டுள்ளது. சூஃபுகள் எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லப்பட்டது? ஹலத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹலத் இஜீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பல நபிகள் நபிமார்கள் மீது சூஃபுகள் இறக்கி அல்லப்பட்டுள்ளது. இறுதியாக அருளப்பட்ட வேதம் எது? இறுதியாக அருளப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் ஆகும். திருக்குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? திருக்குர்ஆன் பாதுகாக்கும் பொறுப்பு அல்லாஹ்விடம் உள்ளது. கியாமத் நாள் வரையும் நாம் எந்த வேதத்தை பின்பற்றி நடக்க வேண்டும்? கியாமத் நாள் வரையும் நாம் திருக்குர்ஆனை மட்டும் பின்பற்றி நடக்க வேண்டும். இதே வேதங்களின் சிறப்பு வாய்ந்த வேதம் எது? இதே வேதங்களின் மிக சிறப்பு வாய்ந்த வேதம் திருக்குர்ஆன் ஆகும். சுஃபுகள் பற்றி நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும்? சுஃபுகள் வேதங்கள் பற்றி அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான் என்ற சந்தோஷம் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அவர்களுடைய மார்க்க ஆர்வத்தையும் மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஆறாம் வகுப்பு மாணவர் விஃபாஉத்தீன், சூரத்துல் இன்ஷிராஹ் ஓதி கமிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك. إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَبْ. صدق الله. ما شاء الله بارك الله. அடுத்ததாக அப்பாஸ் ஹதீஸ் ஒலிவின் சிறப்புகள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்களிடம் பேசுகின்ற தலைப்பு உணவின் பயன்கள். அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறியதை செவியுற்றேன். நிச்சயமாக எனது உம்மத் கிராமத்தார்களில் உணவின் காரணமாக முகம் மற்றும் முறுப்புகள் பிரகாசித்தவனாக அழைக்கப்படுவேன். எனவே எவர் உங்கள் தமது பிரகாசத்தை அதிகமாக்கிக் கொள்ள விரும்புவாரோ அவர் அவசியம் விவாதங்கள் விளக்கம். ஒளிவின் மூலம் ஒரு புறம் சுத்தம் மற்றும் தூய்மை அடைகிறது, மற்றொரு புறம் அறியான் எண்ணற்ற நன்மைகளை பெறுகிறான். ஹதீஸில் ஒளிவின் சிறப்பை பற்றி அதிகமாக கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் போது அந்த உறுப்புகளால் செய்யப்பட்ட பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. சொர்க்கம் நுழைந்த பின் கழுவப்பட்ட உறுப்புகள் பிரகாசிக்கிறது. பின்னால் மீண்டும் மஜ்லிஸ் ஆரம்பமாகும். அதில் முக்கியமாக மாணவர்களுடைய சொற்பொழிவு பயான்கள் இருக்கின்றது. அதற்கு பின்னால் மாணவர்களுடைய பரிசளிப்பு விழாவும், அதை தொடர்ந்து நம் ஊரில் இருக்கக்கூடிய சமூக சேவையுடைய சில நபர்களை கௌரவிக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியும் இருக்கின்றது. ஆகிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் மெல்லடியார்களே, தாமதத்தை பொருட்படுத்தாமல் இன்னும் சிறிது நேரம் இஷாவிற்கு பின்னால் நீங்கள் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பாக முடித்து தரும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துணையோடு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹ் ஹஸன் அல் ஜஸா.